ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தின தகவல். நம்ம எல்லாருக்கும் வைஃபை பற்றியே தெரியும், ஆனால் லைஃபை கனெக்ஷனை பற்றி யாருக்காவது தெரியுங்களா? யாருக்கும் தெரியாது. அதை பற்றி நம்ம இப்போ நியூஸ் பார்க்க போகிறோம். லைஃபை தொழில்நுட்பம் முதலில் 2011 எட்டின் பார்க் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹால்டர் ஹாஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் நொடிக்கு 224 ஜிபி வேகத்தினை கொடுக்கக்கூடியது. தற்போது லைஃபையின் உதவி கொண்டு கிடைக்கும் இணையதளத்தின் வேகமானது நாம் இன்று பயன்படுத்தும் வைஃபையின் வேகத்தை விட 100 மடங்கு அதிவேகமாக உள்ளதை அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சியின் மூலம் நிரூபித்துள்ளனர். அவர்களது ஆய்வில் அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி வினாடிக்கு 40 ஜிபிக்கும் அதிகமான வேகத்துடன் இணைய இணைப்பினை வேகத்தடையின்றி பெற முடியும் என்று கண்டறிந்துள்ளனர். மேலும் ஒரே இணைப்பில் அதிக கருவிகள் இணைக்கப்படும் போது அதன் வேகம் குறையாமல் இருப்பதன் இதன் மூலம் கண்டறிந்தனர். ஒளிகள் மூலம் இணையா இணைப்பினை பெறுவதால் இதற்கு லைஃபை என பெயரிடப்பட்டது. லைஃபை தொழில்நுட்பம் ரேடியோ அலைவரிசைகள் பாவிக்கப்படுவதால் அவை மருத்துவமனைகள், விமானங்கள் மற்றும் குறிப்பிட்ட இடங்கள் பயன்படுத்துவதற்கு தடை உள்ளது. ஆதலால் லைஃபை தொழில்நுட்பம் மூலமாக இந்த குறையை போக்கிக் கொள்ளலாம் என ஹெடன்பாரோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹால்டாஸ் 2011 நடைபெற்ற தொழில்நுட்ப மாநாட்டில் லைஃபை என்ற தொழில்நுட்பத்தை முதல் முறையாக தெரிவித்திருந்தார். வீட்டில் உள்ள வைஃபை இணைப்பு சரியாக கிடைக்காமல் போவதற்கு வீடுகளில் பாவிக்கப்படும் லத்திரினியல் சாதனங்கள் ஒரு காரணம். டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக அநேகமானோரின் வீடுகளில் வைஃபை இணைப்பில் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது என்பதற்கு காரணம் வீடுகளில் உள்ள கிறிஸ்மஸ் மரங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மின் குமிழ்கள் என ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.